வணக்கம் என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட் உள்ள ரிவ்யூ பார்க்க போறோம் அது என்ன ப்ராடக்ட்னா யூவி ஜெல் இந்த ப்ராடக்ட் உள்ள ரிவ்யூவை தான் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன் இத எப்படி சொல்வாங்கன்னா பான் பிரிட்டி கிளியர் யூவி ஜெல் கிறிஸ்டல் நெயில் டிரான்ஸ்பரண்ட் யூவி பில்டர் ஜெல்லுன்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த ப்ராடக்ட் இது எதுக்காக யூஸ் பண்றதுன்னா நான் அந்த கையில நெயில் பண்ணிருக்கேன் ஒரிஜினல் நெயில் கிடையாது சரிங்களா ஒரிஜினல் நெயில வந்து நான் கட் பண்ணிட்டேன் இந்த ஜெல்ல வச்சு நம்ம வந்து வந்து செஞ்சிக்கலாம் சரிங்களா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்தீங்களா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உடஞ்சி எதுவும் போவாது நம்மளோட ஒரிஜினல் நெயில் என்னன்னா நம்ம வந்து அப்படி நம்ம இப்படி இப்படி பிரெஸ் பண்ணோம்னா வளைஞ்சி இல்ல உடஞ்சி அந்த மாதிரி போகும் இது அப்படி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சரிங்களா இது வந்து எப்படி பண்றதுன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன் நான் இதுல வந்து இந்த நெயில மட்டும் பண்ணலை அப்படியே விட்டுட்டேன் இந்த நாலு நான் வந்து பண்ணி முடிச்சுட்டேன் சரிங்களா என்னமனா இதே மாதிரி இந்த நெய்லயும் பண்ணி காட்டுவேன் இந்த கிளியர் ஜெல்ல பாத்துட்டீங்கன்னா இதுல யூ ஜெல் இதுல பிங்க் கலர் உண்டு ஒயிட் கலர் உண்டு கிளியர் நான் வாங்கியிருக்கிறது வந்து கிளியர் சரிங்களா கிளியர்னா கண்ணாடி மாதிரி இருக்கும் எந்த கலரும் இருக்காது சரிங்களா பாருங்க இருக்கும் இது வந்து மேல வந்து ஒரு சீல் ஆகி வரும் பிளாஸ்டிக் பேப்பர் வந்து சீல் ஆகி வரும் இதை ஓபன் பண்ண அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா நான் உங்களுக்கு எப்படி இருக்கும் ப்ரஷ்ல வச்சு காட்டி தரேன் பாத்தீங்களா இந்த மாதிரி ரொம்ப அதாவது இருக்கும் தண்ணி தண்ணி மாதிரி இல்ல பாத்தீங்களா இந்த மாதிரி ஒயிட்டா தான் இருக்கும் சரிங்களா அது மாதிரி இந்த நெயில வந்து நம்ம கிரியேட் பண்ணதுக்கு கண்டிப்பா நமக்கு ஒரு யுவி வி லேம்பு வேணும் இந்த லேம்பு சரிங்களா இது இதோட ரிவ்யூ நான் வந்து பண்ணிருக்கேன் நீங்க செக் பண்ணீங்கன்னா என்னோட வீடியோ பாத்தீங்கன்னா இந்த லேம்பு பற்றி எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன் அது பார்த்துக்கிட்டு நீங்க வாங்கி யூஸ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா இதை வந்து யூஸ் பண்றது எப்படின்னு நான் அதில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் இந்த நெயில் வந்து கிரியேட் பண்றதுக்கு கண்டிப்பாக இந்த லேம்பு வந்து கண்டிப்பா வேணும் சரிங்களா அதுவும் இல்லாமல் தேர்ட்டி சிக்ஸ் வால்ட்டாக இருக்கணும் அதை விட கம்மியா உள்ளதெல்லாம் வேற நெயில் பாலிஷ் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு தான் அது யூஸ் ஆகும் இந்த மாதிரி ஜெல் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணணும்னா தேர்ட்டி சிக்ஸ் வால்ட்டு கண்டிப்பாக வேணும் தேர்ட்டி சிக்ஸ் இல்லன்னா தேர்ட்டி சிக்ஸை விட ஜாஸ்தியா உள்ளதா உண்டு ஃபார்ட்டி சம்திங்கா இருக்கு நீங்க அதனால வாங்கிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறமா ஒரு பேப்பர் வேணும் பேப்பர்னா நமக்கு வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு பாருங்க அந்த ஒரு கோல்டன் கலர்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அந்த நெய்ல வந்து ஷேப்புக்கு நம்ம வச்சிட்டு அத வந்து அதுக்கு மேல அந்த ஜெல்ல வந்து அப்ளை பண்ணி யூவி லைட்ல வைக்கிறது மாதிரி இருக்கும் ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன்னா எனக்கு அவைலபிளா இருக்கிற ஒரு திக்கான ஒரு பேப்பர் ரொம்ப திக்கா இருக்கு சரிங்களா கொஞ்சம் நல்ல திக்கு இதுல வந்து பிளாஸ்டிக் வந்து கோட்டிங் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுல என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் இதுல ஒரு ஹோல் போடுறதுக்கு ஒரு சின்ன காயின் வச்சு ஒரு ரவுண்ட் போட்டிருக்கேன் இத கட் பண்ணிப்பேன் இது மாதிரி ஒரு ஹோல் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒதுக்கி வச்சிடலாம் நெயில என்ன பண்ணனும்னா இப்ப உங்களுக்கு ஒரிஜினல் நெயில் வந்து லாங்கா இருந்தா எந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க சரிங்களா என்னோட நெயில் வந்து லாங்கா தான் இருந்துச்சு அதை வந்து நான் இந்த ரிவ்யூ பர்பஸுக்காக இதை பண்றதுக்காக நான் கட் பண்ணிட்டேன் சரிங்களா இது எந்த அளவு கட் பண்ணிக்க இல்ல இதை விட கொஞ்சம் கூட ஷார்ட் ஆட்டம் கட் பண்ணலாம் ஆனா கொஞ்சமா நெயில் இருக்கணும் சரிங்களா ஏன்னா அந்த பேப்பர் வந்து வைக்கிற நேரம் அந்த பேப்பர் வந்து அந்த நெயிலுக்கு அடிப்பக்கமா அப்படி இருத்தி பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இந்த நெயில் நமக்கு சப்போர்ட் பண்ணோம் சரிங்களா அதனால கொஞ்சமா நெயில் விட்டுக்குங்க அப்புறமா என்ன பண்ணணும்னா ஒரு நெயில் ஷேப்பர் எடுத்துக்கோங்க சரிங்களா உங்களுக்கு எது அவைலபிளா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க இது நெயில் கட்டர்ல வரோம்ல நெயில் ஷேப்பர் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எது அவைலபிளோ அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டு இந்த நெயிலுக்கு மேல இந்த மாதிரி தேய்க்கணும் சரிங்களா எதுக்காக இதை தேய்க்கிறோம்னா நம்ம நேச்சுரல் ஆகிட்டு நம்மளோட நெயில வந்து மேல் பக்கம் வந்து ரொம்ப அப்படி ஸ்மூத்தா கொஞ்சம் பாலிஷா அப்படி இருக்கும் அந்த மாதிரி உள்ள தன்மை இருக்கக்கூடாது சரிங்களா அதனால இத வந்து இப்படி தேய்க்கணும் தே அந்த பாலிஷா இருக்கிற அந்த அந்த சர்ஃபேஸ் வந்து போயிடணும் சரிங்களா அதனால இந்த மாதிரி இப்படி தேய்ச்சி விடுங்க சரிங்களா இது வந்து இப்படி தேய்ச்சிட்டேன் நல்லா தேய்க்கணும் இந்த எண்ட் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இந்த சைடுல எல்லாம் நல்லா தேய்க்கணும் ஏன்னா அப்படி தேய்க்காம இருந்தோம்னா அந்த ஜெல் வந்து அப்படி நல்ல ஸ்டிக் ஆகாது ஒட்டிக்காது கொஞ்ச நாள்ல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இழகுனது மாதிரி ஆகும் அதனால அது நல்லபடியா ஃபுல் நெயில வந்து நல்ல கவராகி இருக்கணும்னா ஃபுல் நெய்லேயே நல்லபடியா இந்த மாதிரி தேயுங்க சரிங்களா ஒரு ஸ்பேஸ் இல்லாம நல்லபடியா தேய்ங்க தேய்ச்சிட்டு ஒரு டிஷ்யூ ஏதாவது எடுத்து நீட்டா தொடச்சி கிளீன் பண்ணிருங்க சரிங்களா தண்ணி எதுவும் பட வேண்டாம் இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த நெயில் பவுடர் ஆகி இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து அப்படியே கிளியர் பண்ணணும் அப்படி தொடங்க தொடச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க நீங்க வந்து உங்களுக்கு தேவைக்கு நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் அவைலபிளா இருந்தனா இதே யூஸ் பண்ணலாம் ஆனா கண்டிப்பா அதுல வந்து பிளாஸ்டிக் கோட்டு இருக்கணும் சரிங்களா இதுல வந்து பிளாஸ்டிக் கோட் இருக்குது இது அந்த ஜெல்ல வந்து ஒட்டிக்காது இதுல

நீங்க வந்து இந்த பேப்பரை குடுக்கணும் இப்ப பாருங்க இந்த இதுல வந்து நான் வந்து இந்த பேப்பரை வந்து அடிப்பக்கமா பாத்தீங்களா உங்களுக்கு தெரியுதா பாத்தீங்களா அடிப்பக்கமா அப்படி உள்பக்கமா தான் இந்த பேப்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு பக்கம் பாருங்க நெயிலோட எண்ட்ல அடிப்பக்கமா இருக்கு சரிங்களா அந்த மாதிரி வச்சிட்டு ஒரு டேப் வச்சு இந்த பேப்பரை வந்து நீங்க ஒட்டிக்கீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு சரிங்களா இது மேல வர வேண்டாம் வந்தாலும் பிரச்சனை இல்லை டேப்பு தானே பிளாஸ்டிக் தானே பிரச்சனை இல்லை அப்புறமா இதுல ஒண்ணு போட்டுக்கோங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது சரிங்களா கையிலயும் ஒட்டி இந்த இதுலயும் படுறதுக்கு இந்த மாதிரி ஒட்டிக்கங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் சரிங்களா இந்த டேப்பெல்லாம் போட்டு நம்ம ஒட்டி இருக்கிறதுனால நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் சரிங்களா நான் பண்ற மெத்தட் வந்து யாருனாலும் ஈஸியா பண்றது மாதிரி நம்ம வீட்டுலயே பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நான் செய்கிறேன் சரிங்களா நான் எனக்கு வந்து முன் அனுபவம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் பண்ணி நான் ஜஸ்ட் வந்து ரிவ்யூஸ் பார்த்து உங்களுக்கு வேண்டி நான் என்னோட இதுலேருந்து ஒரு ரிவ்யூ தரணும்னு நினைச்சேன் அதனால இதை ட்ரை பண்ண எனக்கு பரவாயில்லாம வந்துச்சு அதனால அதை வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா நீங்களும் ஆனால் இது மாதிரி வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் செஞ்சு பார்க்கலாம் சரிங்களா அடுத்தது என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி சின்னதா உள்ளது சும்மா உள்ள நார்மலா உள்ள ப்ரஷ் தான் சரிங்களா இந்த யூவி ஜெல் வந்து நீங்க வந்து வெளியே இப்போ வந்து நார்மலா அந்த லேம்ப் இல்லாம நம்ம அதை ட்ரை ஆக்கணும்னு வெளிய வச்சிங்கன்னா ஒரு டூ டேஸா நான் வச்சு பார்த்தேன் அது வந்து ட்ரை ஆகவே இல்லை எப்படி நான் வச்சனோ அதே மாதிரி இதே ஜெல்லா தான் இருந்துச்சு சரிங்களா அது ட்ரையே ஆகாது இந்த லேம்பு யூவி லேம்ப் இல்லைன்னா அது வந்து கண்டிப்பா ட்ரை ஆகாது சரிங்களா இந்த லேம்பு கண்டிப்பா வேணும் அப்பதான் இது வந்து ட்ரை ஆகும் சரிங்களா அடுத்தது இந்த ப்ரஷ எடுத்துக்கோங்க அதுல கொஞ்சமா இப்படி தொடுங்க சரிங்களா பாருங்க ரொம்ப இழுக்கும் பாருங்க அப்படி பாத்தீங்களா அதனால கொஞ்சமா தொட்டு இப்படி ப்ரஷ் எப்படி சுத்தி அப்படி எடுத்துக்கோங்க அது ஸ்டிக்கியா அப்படி இழுக்கிற இழுக்காம பாத்துக்கோங்க எடுத்துட்டு நமக்கு ஏற்கனவே இங்க இருக்கு இந்த இந்த நெயிலோட அப்படியே கரெக்டான அந்த மட்டத்துக்கு வரணும்னா அந்த லெவலுக்கு கரெக்டா வரணும்னா இந்த இடத்துல இல்லை பார்த்தீங்களா அதனால நம்ம அந்த நெயில தொட்டு இந்த ஜெல்ல கீழ்ப்பக்கமா சரிங்களா ஃபர்ஸ்ட் இது வந்து நம்ம இதுல தொடங்கலாம் சரிங்களா இத வந்து இந்த மாதிரி இப்படி கொடுக்கணும் கரெக்டா இப்படி ஆனா வந்து ரொம்ப திக்கா கொடுக்காதுங்க கொஞ்சம் லைட்டா கொடுங்க சரிங்களா இந்த நெயில கொஞ்சம் டச் ஆகி எவ்வளவு லாங்குக்கு வந்து வரணுமோ அவ்வளவு நீளத்துக்கு அப்படியே இழுத்து விட்டுருங்க சரிங்களா இந்த மாதிரி எவ்வளவு லாங்குக்கு உங்களுக்கு வேணுமோ என்ன ஷேப்ல வேணுமோ அப்படி வச்சுங்க இப்படி உங்களுக்கு வந்து இப்ப இப்படி கட்ட மாதிரி இந்த ஸ்கொயர் ஷேப்ல வரணும்னா அந்த மாதிரி கொடுங்க இல்ல சாரி சிலவங்களுக்கு வந்து இப்படி கர்வா பிடிக்கும் இப்படி வளைஞ்சி வர்றது மாதிரி அப்படின்னா அப்படி வச்சுக்கலாம் சும்மா வந்து ஷேப்பர் வச்சு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால இது கரெக்டா கிடையாது உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இது வச்சதுக்கு அப்புறமா இந்த யூ இந்த மாதிரி வச்சிருங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் அது வந்து எந்த டைம் சூஸ் பண்ணணும்னு இப்படி ஓடும் நான் ஆனா வந்து நைன்டி செகண்ட் வைக்கிறேன் சரிங்களா ஓகே நைன்டி செகண்ட் வைக்க அது ஆட்டோமேட்டிக்கா நைன்டி செகண்ட் ஆனோன்னு அது ஆஃப் ஆகிடும் இப்போ நைன்டி செகண்ட் ஆயிட்டு அது ஆஃப் ஆயிடுச்சு சரிங்களா திரும்ப என்ன பண்ணணும்னா திரும்பவும் இந்த இதெல்லாம் எடுத்துக்கோங்க எடுக்கிற நேரம் ரொம்ப இழுக்கும் சரிங்களா ப்ரஷ்ல அதை வந்து நீங்க கொஞ்சமா தொற்று கொஞ்ச நேரம் இப்படி இந்த இது வச்சு ப்ரஷ்ஷை கொஞ்சம் அப்படியே சுற்றுனீங்கள்னாலே அது கரெக்டாக இதுல உருண்டு அந்த மாதிரி ப்ரஷ்ல வந்துரும் அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் இந்த நெயில ஸ்டார்ட் பண்ணுங்க நெயில்னா அற்றத்துலையும் போக வேண்டாம் மேலேயும் போக வேண்டாம் சென்டர்ல வச்சு கொஞ்சம் இப்படி நெயில் எப்படி மெதுவா மெதுவாக மெதுவா இப்படி புஷ் பண்ணுங்க சரிங்களா பேக்கில் இப்படி பண்ணி கொஞ்சமாக இப்படி இழுங்க நெயில் மொத்தமாக வைக்கணும் இந்த மாதிரி வச்சு இப்படி இழுத்துருங்க கொஞ்சம் தேவைப்பட்டனா திரும்ப தொட்டுக்குங்க எடுத்துட்டு இந்த ஜெல்ல எடுத்துக்கோங்க அப்புறமா ஃபுல் நெயிலுக்கு இழுக்கணும் சரிங்களா இந்த ஒரிஜினல் இருந்து இங்க வரைக்கும் ஃபுல்லா வந்து கொடுங்க சரிங்களா அப்பதான் அது வந்து ஈக்குவலாக கரெக்டா லாங்காக அழகா வரும் சரிங்களா நான் செகண்ட் லேயர் இதுல கொடுத்துட்டேன் திரும்பி செகண்ட் வைக்கிறேன் ஆயிருச்சு திரும்பியும் நமக்கு எவ்வளவு வந்து வேணுமோ அவ்வளவு வந்து பில்டு பண்ணணும் சரிங்களா அந்த ஜெல்ல வந்து திரும்பிய வந்து நம்ம வைக்கணும் அதாவது ஒரு கரெக்டா வந்து அந்த ஷேப்புக்கு வரணும் நம்மளுக்கு வந்து திக்னஸ் வேணும் சரிங்களா அதுக்கு வந்து திரும்ப வந்து அப்ளை பண்ணி திரும்ப அந்த வைக்கணும் வந்து எப்பவுமே வந்து இந்த ஜெல்ல அப்ளை பண்ற நேரம் நெயிலுக்கும் ஒரிஜினல் நெயில்ல இருந்து இங்க வரைக்கும் வரணும் இந்த ஜெல் இருக்கிறது வரைக்கும் லாங் ஆட் அப்படி கொடுக்கணும் சரிங்களா திரும்பிய வந்து நான் வந்து இந்த ஷேப்ப பாக்குறேன் அப்ப எனக்கு வந்து இந்த இடம் பள்ளமா தெரியுது பாருங்க உங்களுக்குன்னு தெரியும் இந்த நெய்ல தாண்டி வர்ற இடத்துல கொஞ்சம் அப்படி பள்ளமா தெரியுது நான் இனி என்ன பண்ண போறேன்னா இந்த ஜெல்ல அந்த இடத்துல மட்டும் வச்சு யூவி லைட்ல வைக்க போறேன் அந்த ஷேப் வந்து எனக்கு கிடைக்கிறதுக்காக சரிங்களா நீங்களும் அந்த மாதிரி தான் பார்த்து பண்ணுங்க சரிங்களா இந்த மாதிரி சைடு எல்லாம் பாருங்க உங்களுக்கு அந்த ஷேப் கரெக்டா வருதா எல்லாம் பார்த்து மெதுவா பண்ணுங்க சரிங்களா என்னமா நான் இந்த இடத்துலயும் திரும்ப ஃபில் பண்ணிட்டு திரும்ப லேம்புல வைக்க போறேன் இதை வந்து ஃபில் பண்ணுற நேரம் இந்த இடத்துல நம்மளோட நெயில் முடிகிற இடம் பார்த்திங்களா இதில் மட்டும் நான் வைக்கிறேன் சரிங்களா அதுக்கு அதுக்கப்புறமா நான் வந்து எல்லா இடமும் சேர்த்து திரும்பியும் கொடுப்பேன் இதில் பண்ணுற நேரம் இப்படி மேலேயும் கீழே இப்படி இழுங்க சரிங்களா கொஞ்சம் அந்த இது அப்படியே இழுத்து வர்றோம் வர்றதுக்காக சரிங்களா நான் அதை ஈக்குவல் பண்ணிட்டு நான் வந்து லேம்பில் வச்சு ட்ரை பண்ணுவேன் இதுல நான் வந்து பைனலா உள்ள கோட்டிங்கும் குடுத்துட்டேன் சரிங்களா ஒரு மூணு வாட்டி இல்ல நாலு வாட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பிரஷ்ல வச்சு தேய்ச்சி தேய்ச்சி அப்படி குடுக்கணும் சரிங்களா நான் வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் புரியறதுக்கு அப்படி பண்ணிருக்கேன் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது டவுட் இருந்தனா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல குடுக்கலாம் சரிங்களா நான் வந்து டவுட்ட கிளியர் பண்ணலாம் என்னமோ வந்து இதை திரும்ப நான் வந்து லேம்புல வைக்க போறேன் நைன்டி செகண்ட் ஆயிடுச்சி அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும் சரிங்களா நான் வந்து திரும்ப வந்து ட்ரையாக வச்சிருக்கேன் நீங்க வந்து பண்ணிக்கிட்டு அதில் லைட்டாக வந்து எதாவது வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிக்கியாக எதாவது இருந்துச்சுன்னா திரும்ப நீங்க யூவி லைட்டில் வச்சு ட்ரை ஆக்குங்க சரிங்களா திரும்ப ஒர்க்காக வைக்கலாம் நான் வந்து திரும்ப வச்சிருக்கேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன் இது இப்போ வந்து நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம இந்த டேப்பெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம்ல இதை மெதுவாக எடுத்துருங்க ஒன் பை ஒன்னா மெதுவாக எடுங்க சரிங்களா அடிப்பக்கம் அந்த மாதிரி மெதுவாக எடுங்க மெதுவாக டேப்பெல்லாம் இலக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த இதில் வார நேரம் லைட்டா எப்படி கீழன்னு தள்ளுங்க சரிங்களா இந்த மாதிரி மெதுவாக மாதிரி அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க சரிங்களா இப்ப இப்படி இருக்குது இத என்ன பண்ணணும்னா என்ன நெயில் ஷேப்பர் வச்சு இத நல்லா ஷேப் பண்ணணும் அந்த இந்த ஃப்ரண்ட் சைடு அப்புறமா இந்த சைடு பக்கம் ரெண்டு சைடு அதுக்கப்புறமா இதுல ஈவனா இல்லாம கொஞ்சம் மேடு பழமா அந்த மாதிரி எதா இருந்தா நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் சரிங்களா நான் தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஆனா ஒண்ணு பாருங்க நான் வந்து இதுவரைக்கும் அந்த நெயில வந்து ட்ரை பண்ணக்கு நான் யூபி லேம்பில் வச்ச நேரம் எத்தனை வாட்டி வச்சாலும் பைனல்ல கொஞ்சம் அந்த ஜெல்லு மாதிரி இருக்கு சரிங்களா ஆனா அது எந்த பிரச்சனையும் இல்லை லைட்டா தொடச்சிக்கோங்க சரிங்களா ஏன்னா நான் ஹானஸ்ட் ரிவியூவா பண்ணனால நான் அப்படி ஓபனா சொல்றேன் அந்த மாதிரி இருக்குது அதை நீங்க லைட்டா வந்து தொடச்சிட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கா நெயில் இருக்கும் நீங்க நெயில வந்து ஷேப் பண்றதுக்கு இதை இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இல்லை நெயில் கட்ரல நமக்கு இதுலயும் வரும் ஷேப் பண்ற நெயில் ஷேப் அதை வச்சு யூஸ் பண்ணலாம் சரிங்களா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வச்சு யூஸ் பண்ணுங்க அது மாதிரி நீங்க தேய்க்கிற இப்படி ஷேப் பண்றீங்கல்ல தேய்க்கிற நேரம் இந்த எண்டு வருது பாத்தீங்களா இதுல வந்து இந்த மாதிரி இப்படி பண்ண கூடாது சரிங்களா இப்படி ஸ்ட்ரெயிட்டா இப்படி இப்படிதான் இழுக்கணும் ஏன்னா நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இதுல ஒரு கேர்வ் ஆகி கொஞ்சம் வளைஞ்சு போய் அது வந்து பிரேக் ஆகுறதுக்கு சான்சஸ் உண்டு அவ்வளவு சீக்கிரம் உடையாது இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும் அதனால நீங்க எப்பவுமே இந்த சைட்ல ஷேப் பண்ண நேரம் இந்த மாதிரி நேரம் வச்சுட்டு இப்படி எழுங்க இப்ப வந்து இது இல்லாம நெயில் கட்டர்ல உள்ளதை வச்சு பண்ணீங்கனாலும் இந்த மாதிரி புடிச்சுக்குங்க சரிங்களா இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி இப்படி பண்ணுங்க சரிங்களா இந்த மாதிரி இப்படி இப்படி சைட நீ இருக்கணும் சரிங்களா அப்புறமா இந்த மேல் பக்கமா நான் சைடு பக்கம் மொத்தம் ஷேப் பண்ணிட்டேன் எனக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வேணும் அதனால இந்த மாதிரி பண்ணிருக்கேன் உங்களுக்கு இப்ப வந்து கர்வ் ஷேப்ல வேணும்னா இந்த தேய்க்கறதுல தான் இருக்கு சரிங்களா அந்த ஷேப் வாரதே நீங்க வந்து அந்த நெயில் வந்து ஷேப் ஷேப் பண்றீங்க எல்லாம் ஷேப்பர் வச்சு அதுல அந்த இதை வச்சு தேய்க்குறதுல தான் இருக்கு சரிங்களா இப்படி கொஞ்சம் வளச்சி தேய்ச்சிங்கன்னா அப்படியே ரவுண்டா வந்துடும் சரிங்களா அப்புறமா இது மேல் பக்கமா கொஞ்சம் தேய்ச்சி விடு ஏன்னா கொஞ்சம் சில இடத்துல ஈவனா இருக்கு சில இடத்துல அன் ஈவனா இருக்கு அதை வந்து கரெக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி கரெக்டா தேய்ச்சி விடுறேன் சரிங்களா மேல் பக்கமாக சுத்தி அப்படி நல்லா தேய்ச்சி விடுங்க பார்த்து பார்த்து தேயுங்க சரிங்களா எந்த இடம் மேடா இருக்குது எந்த இடத்துல பள்ளமா இருக்கு அப்படி நான் வந்து பள்ளமா இருக்க இடத்துல தேய்க்காதுங்க எந்த இடத்துல வந்து மேடா இருக்கோ அந்த இடத்த கரெக்டா தேய்ச்சி அதை ஆக்குங்க நான் வந்து இதுல ஃபுல்லா தேய்ச்சி எல்லாமே வந்து ஷேப் ஆக்கிட்டேன் சரிங்களா எல்லாமே கரெக்டா இப்ப ஈவனா இருக்கு இதுல என்னமோ இந்த மாதிரி நெயில் டிசைன் எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வந்து வந்து அதுக்கு நான் மேபிலோட மேட் நெயில் பெயிண்ட் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை எடுத்துக்கலாம் சரிங்களா நான் இந்த நெயில் பெயிண்ட்ல ரெண்டு கோட்டு கொடுத்துட்டேன் என்ம இது ட்ரை ஆன அப்புறமா என்ன பண்றதுன்னு நான் செஞ்சு காட்டுறேன் இந்த நெயில் பெயிண்ட் ஒரு மேட் நெயில் பெயிண்ட் சரிங்களா உங்களுக்கான எந்த நெயில் பெயிண்ட் விருப்பமோ அது நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இது கிளியர் ஜெல்லு

இதில் வந்து ஒயிட் கலராக ஃபர்ஸ்ட் எடுத்துக்க எடுத்து இதில் இந்த நெய்ல பாத்தீங்கன்னா பாதி பக்கத்துலேருந்து இந்த மாதிரி இப்படி கொடுக்க இப்படி பண்ணிட்டு பாருங்க அப்புறமா என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக இப்படி இழுத்து இழுத்து விடுங்க சரிங்களா கொஞ்சம் கில்டர் எல்லாம் வர்றது மாதிரி நல்ல நிறைய கில்டர் விழும் இதை வந்து கொஞ்சம் அப்படி இழுத்து இப்படி தள்ளுங்க சரிங்களா கொஞ்சம் அப்படி இழுத்து வர்றது மாதிரி சரியா இந்த மாதிரி ஓகேயா

உங்களுக்கு தெரியுதா இந்த மேலே இருந்தே இந்த மாதிரி இப்படி கீழே நீ அப்படி கீழே வரனா லைட்டாக அப்படி இழுக்கணும் சரிங்களா கொஞ்சம் அப்படி ஃபால் ஆனது மாதிரி அப்படி இருக்கும் சரிங்களா இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம் சரிங்களா இந்த நெயில் ஆர்ட் உங்களுக்கு இப்போ தெரியுதா ஓகே சிம்பிளாக ஈஸியாக சூப்பராக பண்ணலாம் சரிங்களா இது ஏற்கனவே நான் முன்னாடியே பண்ணிட்டேன் இது நல்லா ட்ரை ஆயிருச்சு ஓகே இது வந்து இப்ப பண்ணது சரிங்களா இந்த யூவி ஜெல்ல வச்சு நம்ம இந்த மாதிரி நமக்கு ஃபேக் எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் இது எவ்வளவு நாள் வரோம்னா இது நம்ம வளர்ந்து போறது வரைக்கும் அப்படி இருக்கும் சரிங்களா இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்னா நம்ம இப்ப ஒரு பிப்டீன் டேஸ் இல்லைன்னா ஒன் மந்த் ஒருக்கா இந்த நெய்ல வந்து வளர்ந்துட்டே வரும் அப்போ முன்பக்கமா வந்துடும் நீங்க என்ன பண்ணணும்னா இங்க கேப் ஆயிருச்சுன்னா இந்த நெயில் கொஞ்சம் கூட லாங்காக வந்துடும் அவ்வளோ லாங்க வேண்டாம்னா இந்த நெயில் ஷேப்பரை வச்சு முன்பக்கமா தேய்ச்சிருங்க தேய்ச்சிட்டு இங்க ஃபில் பண்ணி இங்க மட்டும் ஃபில் பண்ணாலே போதும் ஃபில் பண்ணி அந்த யூவி லேம்பில் நீங்க கட் கட்னா போதும் சரிங்களா இல்லைன்னா லைட்டா ஒரு கோட்டிங் கூட ஃபுல்லாக கொடுத்துக்கலாம் அது உங்களோட விருப்பம் அந்த மாதிரி திரும்ப திரும்ப நீங்க பண்ணலாம் சரிங்களா நீங்க வந்து நெயில் திக்கா இல்லை இல்லை நமக்கு நெயில் வைக்க ஆசையா இருக்கும் ஆனா சீக்கிரம் உடஞ்சி போயிடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லாதவங்களா இருந்தாலும் சரி இந்த மாதிரி நெயில் நம்ம ஈஸியா அப்படி கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் இன்னைக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா வந்து புரியும்படியா நான் வந்து தான் எல்லாமே வந்து செஞ்சு காட்டினேன் ஆனா இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கேக்கலாம் நான் டவுட்டை வந்து உங்களுக்கு கிளியர் பண்றேன் அப்புறமா இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ரேட்ல வந்து இது இதோட விலை வந்து ஆயிரத்தி இருநூறு போட்டிருந்தாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போட்டிருந்தாங்க ஆனா ஆஃபர்ல ஃபிஃப்டி செவன் பெர்சன்டேஜ் ஆஃபர்ல ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி ருபீஸுக்கு எனக்கு கிடைச்சது ஆனா எப்பவுமே நான் பாக்குற நேரம் ஃபுல் டைம் அதே பிரைஸ்ல தான் இருக்கு சரிங்களா ஒரிஜினலான ரேட்ல அதுல வரல நான் இது வந்து பிளிப்கார்ட்ல இருந்து வாங்கினேன் சரிங்களா நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் சரிங்களா அந்த லேம்போட லிங்க் எல்லாமே வந்து நான் அந்த லேம்ப வச்சு பண்ண வீடியோலாம் இருக்கு நீங்க அதுல செக் பண்ணிக்கங்க சரிங்களா நான் பண்ணது உங்களுக்கு தான் இருந்திருக்கோம் பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புறேன் சரிங்களா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் எனக்கு வந்து ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு நான் பண்ண வீடியோ பிடிச்சிருந்தேன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க என்னோட வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ